இங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கொடியேற்றி இங்க மாற்றுத்திறனாளிகள் மூன்று பேருக்கு எங்கள் மாவட்ட கழக சார்பாக ஒன்றிய கழக சார்பாக அவங்களுக்கு அவர் சேர் வண்டி இவர்கள் இங்கே அவர்களுக்கு கொடுத்து பார்த்திருப்பீர்கள். இதுபோல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஏழை எளிய மக்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் எங்களது நிர்வாகிகள் அவர்களால் என்ற உதவிகளை செய்து வருகிறார்கள். நீங்கள் கேளுங்க ஏற்கனவே அங்கே கேட்டாங்க திருப்பூர்லயே அதான் சொன்னேன். அதான் ஒரு சட்டமன்ற உறுப்பினரை ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் அவர் ஒன்றும் தவறில்லை. ஆனால் ஒரே குடும்ப நீங்கள் என்ன மீடியாவில் தான் கேட்டாங்க ஒரே குடும்பத்தை அப்பா வந்து முதல்வராக இருக்கிறப்ப அவசர கதியில் அவசர அவசரமாக என்ன ஒரு 1.5 ஆண்டு தான் அவர் சட்டமன்ற உறுப்பினராகி திரு உதயநிதி ஸ்டாலினை அமைச்சராக வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்டாங்க. இப்போ திரு ஸ்டாலின் அவர்கள் நான் எங்கே போனாலும் நான் திரு முத்துவேலர் கருணாநிதியின் மகன்கிறார். ஆனால் திரு கருணாநிதி சட்டமன்ற முதல்வராக இருக்கிறப்ப 89ல் முதல் முதலாக சட்டமன்ற உறுப்பினரான ஸ்டாலின் அப்போ ஒன்றும் அவர் அமைச்சராக்கலை. எனக்கு தெரிஞ்சு 1996 ஆக்கலை, மேயர் தான் இருந்தார் அவர். 2006 தான் அவர் அமைச்சராக்கினார். அதுவும் பலத்த அவங்க குடும்பத்திலையும் சரி வெளியிலையும் பலத்த ஒரு விமர்சனங்களுக்கு பிறகு தான் அவர் ஆக்கினார். ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அதுவும் இப்பொழுது சட்டமன்ற உறுப்பினராகி 1.5 ஆண்டுகள் தான் ஆனவராக ஆக்கிறத எல்லோருமே விமர்சனம் செய்கிறார்கள். அதற்கு முதலமைச்சர் தான் இந்த அவசரமாக அமைச்சராக்கியதன் மகனை அமைச்சராக்கியதன் காரணத்தை சொல்லணும். இப்போ ஒரு அமைச்சராக இருக்காருங்க, இப்போ உங்க இதில் அவரோட செயல்பாடு எந்த மாதிரி இருக்குன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அவர் எப்படி எதிர்பார்க்குறாரு எப்படி செயல்படுறாருன்னு பார்ப்போம். ஏன்னா ஏற்கனவே தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் சொன்னதை செய்யாத ஆட்சி தான் அது. அவங்க அப்பா அப்படி தான் செஞ்சிட்டு இருக்காரு. சொன்னது ஒன்று செய்கிறது ஒன்றுமா மக்களை ஏமாற்றுறத ஆட்சி. அவருடைய பையன் என்ன பண்றாரு அவருடைய கருத்து. அதை போய் நம்ம பதில் சொல்லலாம். ரொம்ப தமிழ்நாட்டு மக்களை ரொம்ப பாதிக்கிற விஷயம். படம் நடிக்காம இருக்கட்டும், அடுத்தவங்க தயாரிக்கிற படத்தெல்லாம் அவங்கவுங்க ரிலீஸ் பண்ற அளவுக்கு அவங்க சுதந்திரமா ரிலீஸ் பண்ற அளவுக்கு அந்த ரெட் ஜெயண்ட் வந்து எது தலையிடாம இருந்தா அதுதான் அவர் வந்து சினிமா துறைக்கு செய்யற மிகப்பெரிய ஒரு உதவியா இருக்கும். ஆமா, அதாவது மக்கள் பாதிக்கிற இந்த அரசாங்கத்துடைய வரி விதிப்பு விலைவாசி உயர்வு எல்லாம் தாண்டி அதுக்கெல்லாம் எடுத்து போராடுறதை தாண்டி பழனிசாமி கம்பெனி அதிமுகவில் எந்த பிரிவு பழனிசாமி பிரிவு தானே பண்ணுறாங்க. அதெல்லாம் தாண்டி தாங்கள் இருப்ப காமிச்சிக்க வேண்டி இருக்கிறதுக்காக அண்ணன் பழனிசாமி கம்பெனி இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. மீண்டும் ஒருங்கிணைவா நீங்க பழனிசாமியை தான் கேட்கணும். அவர் தானே எந்திரிச்சு தாய் தாய் குதிச்சிட்டு இருக்காரு, அடிக்கடி வேற இருப்பாரு. ஆனா ஒண்ணு அம்மாவுடைய கட்சிய அவரும் அவரை சேர்ந்த ஒரு சிலருடைய சுயநலத்தால இன்னைக்கு ஒரு வட்டார கட்சியா அந்த கட்சி மாறிட்டு இன்னும் வருங்காலத்தில் அந்த கட்சியை அவர்கள் இதே நிலை நீடித்தால் அவர்கள் ஒரு அணியாக பிரிந்து செயல்படுவதன் மூலம் புரட்சி தலைவரை ஆரம்பித்த அந்த இயக்கம் காணாமல் போகின்ற சூழ்நிலை தான் இருக்கு. ஏன்னா நீ நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையத்தில் தான் அதோடைய சின்னம் இருக்குங்கிறத எல்லோருக்கும் தெரியும். அமமுக நாடாளுமன்றத்தில் நான் ஏற்கனவே சொன்னேன், நாங்கள் கூட்டணியில் போட்டிடுவோம். இந்தியாவின் பிரதமரை தேர்ந்தெடுக்கிற பணியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் முக்கியமான பணியாற்றும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துள்ளோம். நேற்று தான் குஜராத்துக்கு பாஜக பதவி ஏற்கிறதுக்கு அது குஜராத் திரு மோடி அமித்ஷாவுடைய மாநிலத்தில் திரு பன்னீர்செல்வத்தையும் கூப்பிட்டுருக்காங்க, பழனிசாமியும் கூப்பிட்டுருக்காங்க. இந்த பாண்டிச்சேரி தமிழ்நாட்டிலேருந்து ஆளுநர் மூலமாக பாஜக தலையீடு கொஞ்சம் வந்தது, அதை எப்படிங்க
இப்ப தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் விடியல் ஆட்சிங்கிற பேர்ல ஒரு விடியா மூஞ்சி ஆட்சி நடக்குது. பொதுவா நாம எல்லாம் கவர்னர் பதவி தேவையில்லைன்னு சொன்னாலும் இந்த மாதிரி ஆட்சிக்கு ஒரு கடிவாளமா கவர்னர் இருக்கிறது சரிதானோ அப்படின்னு தோன்ற மாதிரிதான் இந்த ஆட்சியோட செயல்பாடு இருக்கு.